ரெஸ்ட் ரூம் போகிறத விட்றாங்களா? யார் பண்ணி அப்போ ரெஸ்ட் ரூம் போயினுக்கு உடுப்பான். நேற்று முட்டுறது, கொஞ்சம் ஒத்துறது. ஆனந்த்ராஜ் சார் கேர வந்தாரு. ஐயோ அர்ஜென்ட்ல ஆனந்த்ராஜ் சார் கேர உள்ள போயிட்டேன். என்ன நினைப்பாரு? நீ ஒண்ணும் போலியா? நான் போறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர் பேசுறேன். லவ் டுடே படத்துல என்னை பாஸ்கரா பார்த்துருப்பீங்க. இப்போது ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அடுத்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படம் தான் காஞ்சூரிங் கண்ணப்பா. இந்த படத்துலேயும் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டர் செல்வின் தான் வந்து இதை டைரக்ட் பண்ணுறாரு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சதீஷ் அண்ணா, சதீஷ் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். ஸோ அவர் கூட நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட என் தலைவன் ஆனந்த்ராஜ் சார் கூட வந்து நான் இருக்கேன். எனக்கு அது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் வந்து அவரை பார்த்து நம்ம ரொம்ப பயந்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிருக்கோம். என்ன மனுஷன் இப்படி காமெடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த காஞ்சூரிங் கண்ணப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.